ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் விடி. எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, அடுத்த மணினா என்ன, இந்த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணினா என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பை பண்ணுறாங்க, இன்னும் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து எப்படி செல் பண்ணுறாங்கன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கால் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பை பண்ணுவாங்க, அண்ட் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இது மூலிமா பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அமௌண்ட் கேட்காது, அவங்களுக்கு ஒரு கிராஜுவலான ஒரு அமௌண்ட் தான் கேட்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ புட் ஆப்ஷன்னா என்னென்னு பார்த்துலாம், கால் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம். இப்போ கால் ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணாங்க, இப்போ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இப்போ கால் ஆப்ஷன்ஸ் வந்து நான் பை பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. அதுவே ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ கால் ஆப்ஷன் வந்து இப்போ வந்து பையர்ஸ் வந்து இப்போ கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். இப்போ 17,850 ருபீஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து மேலே இங்கேருந்து மேலே போகுன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கே மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 17,850 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 17,900 வரைக்கும் மேலே போகுதுன்னு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷன் பையராக இருந்தேன் அப்படின்னா கால் ஆப்ஷன் நான் என்ன பண்ணுவேன்னா பை பண்ணுவேன், ஓகேங்களா. மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா கால் ஆப்ஷனை நான் என்ன பண்ணுவேன்னா பை பண்ணுவேன். அதாவது பைன்னும் போது சிஇ அப்படின்னு காமிக்கும், ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா, ஓகேங்களா, உங்களோட சர்ச் பட்டன் உங்களோட ப்ரோக்கரோட சர்ச் பட்டனில் 17,850 ருபீஸ் இருக்குங்களா. அப்போ அடுத்த 50 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,900, ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ்னு ஒரு இது இருக்கும், அதாவது சிஇன்னு இருக்கும். இதை நீங்கள் வந்து இது வந்து கால் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து பை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பையர்ஸ், ஓகேங்களா. அதுவே நான் வந்து செல்லராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக கேட்கும், நான் வந்து என்ன பண்ணுவேன்னா புட் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணுவேன், ஓகேங்களா. அப்போ புட் ஆப்ஷனை செல் பண்ணும்போது அப்படின்னா இங்கே பாருங்களேன், இப்போ மார்க்கெட்டு அதே சேம் தான், 17,850 ருபீஸில் இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 17,900 நான் மேலே போகும் நான் சூஸ் பண்ண அப்படின்னா நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணக்கூடாது, நான் புட் ஆப்ஷனை வந்து நான் என்ன பண்ணணும்னா செல் பண்ணணும். ஸோ நான் புட் ஆப்ஷனை நான் செல் பண்ணும்போது எனக்கு மார்க்கெட் என்ன மேலே போகும்போது எனக்கு என்ன ஆகுன்னா ப்ராஃபிட் வரும், ஓகேங்களா. இதுவே ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதுவே செல்லராக இருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா கால் ஆப்ஷனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இது திருப்பியும் சார்ட்டில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து 17,850 ருபீஸ் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து கீழே போகுது, நான் இங்கேருந்து இது வரைக்கும் கீழே போகுது நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 17,800 வந்து மார்க்கெட் கீழே வருது, இது வரைக்கும் கீழே வருது நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் ஆப்ஷன் பையராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணுவாங்க, ஓகேங்களா. பிஇ அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி 17,800 நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிஇன்னு இருக்கும், ஓகேங்களா. வீக்லியாக இருக்கலாம், மந்த்லி உங்களுக்கு எக்ஸ்பீரியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிஇன்னு கேட்கும், ஓகேங்களா. பிஇன்றது புட் ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா. இதை நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகுன்னா கீழே வரும், ஓகேங்களா. கீழே வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும், ஓகேங்களா. அதுவே ஆப்ஷன் செல்லராக இருந்தாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க. அப்போ கால் ஆப்ஷனை செல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும்போது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன், ஓகேங்களா. கால் ஆப்ஷனை பை பண்ணும்போது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ப்ராஃபிட், ஓகேங்களா. அதுவே புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணும்போது செல்லர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட், ஓகேங்களா. அதுவே புட் ஆப்ஷனை பை பண்ணும்போது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வரும். அதுவே கால் ஆப்ஷனை செல் பண்ணும்போது செல்லர்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா ப்ராஃபிட் வரும்.
ஓகேங்களா. ஸோ இதுதான் கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன். ஸோ யெஸ் இந்த வீடியோ வெரி சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினராக மார்க்கெட்டில் வர்றவங்க ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து நம்ம வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சிருந்துருப்பீங்க. ஒரு இந்த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணினா என்ன, அட் த மணினா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரெக்டாக உங்களுக்கு இந்த சார்ட் வச்சு தான் நான் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தால் நீங்கள் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து பை அண்ட் செல் வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே போகும்போது கால் ஆப்ஷன் பை பண்ணணும், மார்க்கெட் கீழே வரும்போது புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணணும். ஓகேங்களா. இதே நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷன் மார்க்கெட் மேலே போகும்போது புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுங்கள். இதே மார்க்கெட் வந்து கீழே வரும்போது என்னென்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதுதான் வந்து கான்செப்ட்டு. அப்படியே பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கும். கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் இதோட வேரியேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நியூ வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வெறும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சூஸ் பண்ண தெரிஞ்சால் பத்தாது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் உள்ளே வரீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனி அதர் உங்களுக்கு ட்ரேடிங் சம்மந்தமான ஒரு டவுட்ஸ் அண்ட் கிளாஸஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராமில் வந்து எனி அதர் டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கன்வே பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து நம்ம எல்லாமே கற்றுக்கிறதுக்காக ஃப்ரீயாகவே நம்ம போஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய வந்து மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம லிங்க்கை வந்து எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் அண்ட் டெக்னிக்கல் லெவல்ஸ் எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் நம்ம வந்து வீடியோஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் விடி.